ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூமியில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட ஆன்மா எங்க போகும், என்ன நடக்கும், நாம மறுபடியும் இந்த பூமியில் பிறப்போமா, அதாவது மறுபிறவை எடுப்போமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு விஞ்ஞானிகளால் இந்த நாள் வரைக்கும் சரியான பதிலை தர முடியல. ஆனா அவங்க பல ஆராய்ச்சிகள் பண்ணதுக்கு அப்புறம் சில சயின்டிபிக் தியரிஸை முன் வச்சாங்க. அப்படி அவங்க சொன்ன விஷயங்கள் நம்ப முடியாம இருந்தாலும் அதை கேட்டு நிறைய பேர் பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புனித புத்தகங்களில் இறப்புக்கு பின்னாடி என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்விக்கு சம்பந்தமா சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே விஞ்ஞானிகள் சொன்ன சயின்டிபிக் தியரிஸ்க்கு எதிர்மறையா இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல இறப்புக்கு பின்னாடி என்னதான் நடக்கும்னு கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. புது வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு 30,000 லைக்ஸ் வரும்னு எதிர்பார்க்கிறேன். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சரி வாங்க, லேட் பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதை பற்றி கிறிஸ்துவ புத்தகமான ஹோலி பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட ஆன்மா முழுசாக ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு கடைசி தீர்ப்பு வரும். நாம் நல்ல விஷயங்களை செஞ்சுருந்தா நம்மளோட ஆன்மா சொர்க்கத்துக்கு போகும், இதுவே பாவம் செஞ்சுருந்தா கண்டிப்பாக அந்த ஆன்மா நரகத்துக்கு போகும். இந்து புராணங்கள் படி ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவன் செஞ்ச நல்லதை கெட்டதை வச்சு அவனோட ஆன்மா நரகத்துக்கு போகணுமா இல்லை சொர்க்கத்துக்கு போகணுமான்னு முடிவு செய்யப்படும். அப்படி அந்த ஆன்மா அங்கே சில நாட்கள் வாழ்ந்த பிறகு மறுபடியும் நம்மளோட ஆன்மாவை இன்னொரு உடலுக்குள்ள அனுப்புவாங்க. அது மனித உடலாக இருக்கலாம், அப்படி இல்லைனா மிருக உடலாக இருக்கலாம். இது எல்லாமே ஒரு சைக்ளிக் ப்ராசஸில் நடக்கும். ஆனால் ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அறிவியலால் துல்லியமாக எதுவுமே சொல்ல முடியலை. அவங்க சில தீரிஸை முன் வச்சாலும் அது கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும் அவங்களால உறுதியா சொல்ல முடியல. யூகே நாட்டை சேர்ந்த ஒரு பிரபலமான ப்ரொஃபஸரான சாம் பர்னியா ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் எக்ஸாக்டா என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணாரு. அப்படி அவர் பண்ண ஆராய்ச்சி மூலமா என்ன சொன்னாருன்னா, இறப்புக்கு பின்னாடி இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு. இதை நிரூபிக்க சாம் பர்னியா சில ஆதாரங்களை தயார் பண்ணாரு. அறிவியல் படி எப்போ மனிதனோட இதயம் துடிக்கிறது நிற்கதோ அப்போ மனிதன் இறந்ததுக்கு சமம். இதை மெடிக்கல் லாங்குவேஜில் டெத் பை கார்டியோ புல்மினரி கிரைட்டீரியான்னு சொல்லுவாங்க. இதயம் துடிக்கிறது நிற்கும் போது பிளட் மற்றும் ஆக்சிஜன் உடலின் மற்ற பகுதிகளுக்கு சப்ளை ஆகாது. அதனால உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் வேலை செய்யாது. அதே போல மனித உடலில் இருக்கும் 4 வகையான டிஷ்யூஸ், அதாவது கனெக்டிவ், எபிதீரியல், மசில் மற்றும் நர்வஸ் டிஷ்யூ, இந்த 4 இறந்து போகும். ஆனால் ஒரு பாடி பார்ட் மட்டும் வேலை செய்யும், அதுதான் ஹியூமன் பிரெயின். ஆரம்பத்தில் இதயம் துடிக்கிறது நின்னதுக்கு அப்புறம் வெறும் 5 வரைக்கும் தான் மூளை வேலை செய்யும்னு விஞ்ஞானிகள் நினைச்சாங்க. ஆனால் பல ஆராய்ச்சிகள் பண்ணதுக்கு அப்புறம் என்ன தெரிய வந்ததுன்னா, மனித மூளை சில மணி நேரத்துக்கு வேலை செய்யும்னு. அப்படி மூளை வேலை செய்யும் அந்த சமயத்தில் பல யோசனைகள் மூளைக்குள்ளே ஓடிட்டு இருக்கும்னு சொல்லப்படுது. இதை தான் உணர்வுகள், அதாவது கான்சியஸ்னஸ் அப்படின்னு அறிவியல் ரீதியாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த உணர்வுகள் நம்மளோட மூளையின் நர்வஸ் சிஸ்டமில் சரியாக எங்கே இருக்குன்னு யாராலையும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை. இதுக்கு சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் இப்போ கூட நடந்துட்டு இருக்கு. இங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, இதய துடிப்பு நின்னதுக்கு அப்புறம் நம்மளோட கான்சியஸ்னஸ் வெளியே வருமா? அறிவியல் ரீதியாக இதை கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொன்னாலும் ஆன்மீக ரீதியாக இதை ஆன்மான்னு சொல்லப்படுது. விஞ்ஞானிகள் பல ஆராய்ச்சிகள் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னா, ஒரு மனிதன் கிளினிக்கலி டெட் அப்படின்னு சொன்னாலும் அவரோட உணர்வுகள் கொஞ்ச நேரத்துக்கு அவரோட உடம்பை சுத்திட்டு இருக்கும்னு. இந்த மாதிரியான கண்டிஷன்ல, அதாவது இதய துடிப்பு நின்ன உடனே நாம இறந்து போக மாட்டோம். உடம்புல இருக்கும் எல்லா உறுப்புகளும் செயல்படும், ஆனா மெதுவா ஒவ்வொரு உறுப்புகளும் செயல் இழக்க ஆரம்பிக்கும். கடைசியா அந்த உடல் முழுசா இறந்து போகும். ஒருவேளை எல்லா உறுப்புகளும் செயல் இழக்கிறதுக்குள்ள நம்மளை காப்பாற்ற முடியுமான்னு கேட்டா, அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. ப்ரொஃபஸர் சாம் பர்னியா இதய துடிப்பு நின்னதுக்கு அப்புறம் உயிர் பிழைத்த கிட்டத்தட்ட 120 அதிகமான பேஷண்ட்ஸை இன்டர்வியூ பண்ணாரு. அப்படி அந்த ஆராய்ச்சியின் முடிவில் என்ன தெரிய வந்ததுன்னா, இறந்த பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு. நிறைய பேருக்கு அவங்களோட இதய துடிப்பு நின்னதுக்கு அப்புறம் கூட அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னு உணர முடிஞ்சுது. இன்னும் சில பேர் ஒரு பிரகாசமான ஒளியை பார்த்ததா சொன்னாங்க. மூளைக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதய துடிப்பு நீக்கும் போது மூளைக்கு ஆக்சிஜன் போகாது. ஆனாலும் மூளையினால் நினைவுகளை உருவாக்கவும் முடியும், அதே போல தன்னை சுத்தி நடக்கிற விஷயத்தையும் உணர முடியும். மரணத்திலிருந்து மறுபடியும் உயிரோடு எழுந்து வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, இறந்து போன அவங்களோட அப்பா மற்றும் அம்மா அவங்களுக்கு வழிகாட்டி அவங்கள ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்துக்கு கூட்டிட்டு போனதா சொன்னாங்க. ஒரு வாட்டி சாம் பர்னியா ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு மனிதன் இறந்து போனாரு, அதாவது தன்னோட இதய துடிப்பு நின்றுடுச்சு. சில நிமிஷங்களுக்கு அப்புறம் தன்னோட இதயம் மறுபடியும் துடிக்க ஆரம்பிச்சது. அந்த நபருக்கு கான்சியஸ் வந்த பிறகு அந்த ரூம்ல இருந்தவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இதை கேட்டு அங்க இருந்த எல்லா டாக்டர்ஸும் பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க. கடைசியா இதுக்கான காரணம் அவரோட ஆன்மா அப்படின்னு சொன்னாங்க.
எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு ரேதர் இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பற்றி கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்றிக்க முடியும். இதை மனித உடலுடன் ஒப்பிடும்போது நம்மளோட உடம்பு ஒரு பொருள், இதுவே ஆன்மா ஒரு ஆற்றல். அந்த ஆன்மாவை யாராலையும் உருவாக்கவும் அழிக்கவும் முடியாது, ஆனால் அந்த ஆன்மா மனித உடலிலிருந்து மற்ற விலங்குகளோட உடலுக்குள்ளே உருமாற்றம் அடைய முடியும்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இது அறிவியல் ரீதியாக இதுவரை நிரூபிக்கப்படலை. மரணத்தின் விளிம்பு வர போயிட்டு வந்த நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள வேற ஏதோ ஒரு உருவம் கொண்டு போனதா சொன்னாங்க. இந்து புராணங்கள் படி அது யமதர்மனா இருக்கலாம், இதுவே கிறிஸ்துவ மதம் படி அது தேவ தூதர்களா இருக்கலாம்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா இதுவும் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படல. இதுவரைக்கும் மரணத்தின் விளிம்பு வர போயிட்டு வந்த எல்லாருமே சாதாரணமா உயிர் பிழைக்கல, அவங்க சிபிஆர் மற்றும் எலக்ட்ரிக்கல் கார்டியோ வெர்ஷன் மூலமா உயிர் பிழைச்சாங்க. அப்படி கார்டியாக் அரெஸ்ட்ல இருந்து உயிர் பிழைத்த ஒரு 6 வயது சிறுவனிடம் ப்ரொஃபசர் சாம் பர்னியா, நீ அன்கான்சியஸ்ல இருந்தப்போ உனக்கு எதனா நடந்துச்சான்னு கேட்டாரு. அதுக்கு அந்த சிறுவன், எனக்கு ஒரு வித்தியாசமான வெளிச்சம் தென்பட்டது, அதுல இருந்து வந்த ஒரு உருவம் தன்னை தைரியப்படுத்தியதா சொன்னான். இன்னும் சில கேசஸ்ல கிளினிக்கலி டெட் ஆன பேஷன்ஸ டாக்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களை காப்பாற்றிய பிறகு அந்த பேஷன்ஸ் அன்கான்சியஸ்ல இருந்தப்போ தன்னை சுற்றி நடந்த எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவா டாக்டர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேரோட ஆன்மா அவங்களோட உடம்பை விட்டு வெளியே வந்து அவங்களுக்கு நடந்த ஆபரேஷனை கூட பார்த்ததா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கவே பயங்கர ஆச்சரியமா இருக்குல்ல. 28 வயதான டேவிட் அப்படிங்கிற நபர் ஆர்மியில வேலை செய்யும் போது திடீர்னு ஏற்பட்ட தாக்குதல் காரணமா அவருக்கு பயங்கரமா அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டாரு. இன்னும் சொல்ல போனா டேவிட்டுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் இதய துடிப்பே இல்லை. அதனால டாக்டர்ஸ் அவரை காப்பாத்த ரொம்ப முயற்சி பண்ணாங்க. கடைசியா டேவிட் உயிரோடு எழுந்து வந்து அந்த 20 நிமிஷத்துல அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னதை கேட்டு டாக்டர்ஸ் எல்லாருமே அதிர்ச்சி அடைந்தாங்க. அப்படி டேவிட் என்ன சொன்னாருன்னா, கண்களை திறந்து பார்க்கும்போது அவர் ஏதோ ஒரு அழகான இடத்துல இருந்தாராம், அவருக்கு அடிபட்ட மாதிரியான எந்த ஒரு உணர்வும் இல்லையாம். அங்க டேவிட் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப தூரத்துல கேட்ட ஒரு இனிமையான இசையை நோக்கி போகும்போது அங்க ஒரு பிரகாசமான வெளிச்சம் தென்பட்டது. அப்போ அந்த வெளிச்சத்துல இருந்து ஒரு பிரம்மாண்டமான கை வெளியே வந்து தன்னோட கைய பிடிச்சதா சொன்னாரு. அந்த வெளிச்சம் ரொம்ப பிரகாசமா இருந்ததால அவங்க டேவிட்டுக்கு பக்கத்துல இருந்தாலும் அவரால் அந்த நபரை சரியா பார்க்க முடியல. அப்படி டேவிட் அந்த வெளிச்சத்தை கடந்து போனதுக்கு அப்புறம் அவர் ஒரு அதிசயமான காட்சியை பார்த்திருக்காரு. அந்த மாதிரியான காட்சியை இதுவரைக்கும் அவரோட வாழ்நாளில் பார்த்ததே இல்லைன்னு சொன்னாரு. அவரோட இடது பக்கத்துல நிறைய பிரம்மாண்டமான மரங்களும் வலது பக்கத்துல விதவிதமான வண்ணங்களில் இருக்கும் பூக்கள் இருந்ததா சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரை கூட்டிட்டு வந்த அந்த நபர் திடீர்னு காணாம போனதால டேவிட் மெதுவா முன்னோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி நடந்து போகும்போது அவருக்கு முன்னாடி ஒரு அடர்த்தியான இருட்டான காடு இருந்தது. அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவரோட குழந்தை பருவத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் நடந்த எல்லா நிகழ்வுகளும் அவரோட கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சதா சொன்னாரு. அதுல சில நினைவுகள் இனிமையாகவும் கசப்பாகவும் இருந்தாலும் அதை அவரால் மறுக்கவே முடியல. தனக்கான நேரம் வந்துருச்சுன்னு அவர் உணரும் போது அவருக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மேகம் தென்பட்டது. அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய கை வெளியே வந்தது. அப்படி அந்த கையை நோக்கி இவரோட கையை நீட்டும் போது அந்த மேகத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது, உனக்கான நேரம் இது இல்லை, நீ திரும்பி பூமிக்கு போ, ஏன்னா நீ பண்ண வேண்டிய வேலைகள் இன்னும் நிறைய இருக்குன்னு அந்த குரல் சொன்னதாம். அடுத்த நிமிஷம் டேவிட் கண்களை திறந்து பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் பெட்ல வலியுடன் படுத்துட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு பக்கத்துல இந்த பேஷண்ட் இருந்து 20 நிமிஷம் ஆனதா ஒரு போர்டு இருந்தது. டேவிட் ரொம்ப கஷ்டப்பட்டு டாக்டர்ஸால காப்பாற்றப்பட்டாலும் அவருக்கு திரும்ப பூமிக்கு வர மனசே இல்லையாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அவரோட வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கலன்னு சொன்னாரு. இது வெறும் டேவிட்டின் ஒரு தனிப்பட்ட அனுபவம். சிபிஆர் மூலமா உயிர் பிழைத்து வந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் அவங்க பார்த்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் மூலமா மரணத்திற்கு பிறகு கண்டிப்பா ஒரு வாழ்க்கை இருக்குன்னு ப்ரொஃபசர் சாம் பர்னியா சொல்லியிருக்காரு. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸா பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.